வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வேலை மற்றும் ஆட்கள் டாப்பிக்லேருந்து தான் இன்ஸ்டம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு வேலையை 12 ஆண்களும் 16 பெண்களும் 5 நாட்களில் செய்கிறாங்க. அதே வேலையை 13 ஆண்களும் 24 பெண்களும் 4 நாட்களில் செஞ்சாங்க அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விகிதம் கேட்டிருக்காங்க. ஸோ 5 நாளில் செய்கிறவங்களும் 5 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 12 × 5, 16 × 5. அதுக்கப்புறம் 4 நாட்களில் செய்கிறவங்கள 4 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 13 × 4, 24 × 4. இப்போது ஆண்களுக்குள்ள 2 செட் இருக்குது, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆண்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, 12 × 5 என்ன வருது, 60. 13 × 4 52. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 8. அதேமாதிரி பெண்களுக்கு 80, 96. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 16. ஸோ ரெண்டையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணால் 1 2 கிடைக்குதா? இதை அப்படியே மாற்றி விகிதத்தில் எழுதணும் அப்படின்னா அதுதான் ஆன்சர். 2:1 தான் ஆன்சர். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 5 ஆண்களும் 2 பசங்களும் சேர்ந்து செய்கிற வேலை, 1 ஆணும் 1 பசங்களும் செய்கிற வேலையை போல 4 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 5 ஆண்கள் 2 பசங்க சேர்ந்து செய்யக்கூடிய வேலை, 1 ஆண் 1 பையன் செய்ய வேலையை போல 4 மடங்கு. ஸோ இதுதான் கண்டிஷன். இப்போ இதை வந்து நம்ம 4 உள்ள கொண்டு எழுதுனா வரும், 4 இங்கேயும் 4 வரும். ஸோ ஆண்களுக்கு நேராக ஆண்களோட வேல்யூ, பசங்களுக்கு நேராக பசங்களோட வேல்யூ எழுதிக்கலாம். அப்போ 5 கீழே 4, 2 4 இருக்கும், இங்கே 1. இதோடய டிஃப்ரென்ஸ் வந்து 1, இதோடய டிஃப்ரென்ஸ் வந்து 2. எப்போவுமே இந்த மாதிரி சமுக்கு ரேஷியோ வந்து எப்படி இருக்கணும், மாற்றி தான் எடுக்கணும். ஸோ 2:1 தான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள், 20 பெண்கள் 16 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதே வேலையை 16 ஆண்கள் 15 நாட்களில் முடிக்காங்க அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேலை திறன் விகிதம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆண்களுக்குள்ளதை எழுதிக்கலாம். அப்போ 16 ஆண்கள் 15 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அப்போ 20 பெண்கள் 16 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 3 × 15 = 15, 4 × 20. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 3 4. எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி விகிதம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதுனால அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். 3 × 4 கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து 4:3 சொல்லிட்டு எழுதணும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 4:3 தான் ஆன்சர். ஸோ இப்போ அடுத்த சம் போயிடலாம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 12 மனிதர்களும் 16 மாணவர்களும் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாட்களில் முடிக்கிறாங்க. 13 மனிதர்களும் 24 மாணவர்களும் சேர்ந்து 4 நாட்களில் முடிக்கிதுவும் அதே மாதிரி தான். அப்போ ஃபஸ்ட்டு 5 நாளில் செய்கிறவங்கள 5 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 4 நாளில் செய்கிறவங்கள 4 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மனிதர்களுக்கும் மாணவர்களுக்கும் அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன வரும், மனிதர்களில் இங்கே 60 வரும், இங்கே 52 வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 8, இங்கே 80, இங்கே 96. டிஃப்ரென்ஸ் வந்து 16. ஃபஸ்ட்டில் பார்த்தோம் அதே சம் தான். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரேஷியோ மாதிரி எழுதிக்கிட்டு 1 இங்கே 2 கிடைக்கும். இந்த மாதிரி வேலை விகிதம் அப்படின்னாலே ஏதாவது தான் பண்ணி எடுக்கணும். 2 எண்ணிக்கை கேட்டாலும் சரி தான், வேலையின் விகிதம் கேட்டாலும் சரி, வேலை செய்யும் திறமை கேட்டாலும் சரி தான், என்ன கேட்டாலும் இந்த மாதிரி ரேஷியோவை மட்டும் மாற்றி எடுத்துக்கோங்க. ஸோ 2:1 தான் ஆன்சர். ஸோ லாஸ்ட் சம் பாருங்கள், 8 ஆண்கள் 12 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறாங்க. 6 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்தால் 14 நாட்களில் முடிப்பாங்க. இதுக்கும் அதேமாதிரி தான், 10 நாட்களில் வேலை செய்கிறவங்கள 10 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி 14 நாட்கள் வேலை செய்கிறவங்கள 14 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஆண்களுக்கும் அதே மாதிரி சிறுவர்களுக்கும், ஆண்களுக்கு வந்து 4 வருது, சிறுவருக்கு வந்து 8 வருது. ஸோ கேன்சல் பண்ணால் 1 2. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், ஒரு ஆண் அப்படிங்கிறவங்க 2 சிறுவர்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் பண்ணிருக்கோம், ஃபஸ்ட்டு ஈக்வேஷனை மட்டும் எடுத்துக்கிட்டுறேன். ஒரு ஆண்னா 2 சிறுவர்கள். ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, 8 ஆண்களும் 12 சிறுவர்களும் கொடுத்துருக்காங்களா. ஸோ 8 ஆண்கள் அப்படின்னா எத்தனை சிறுவர்களுக்கு சமம், 16 சிறுவர்கள் ப்ளஸ் அடுத்து ஒரு 12 சிறுவர்கள், இவங்க சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 10 நாட்களில். ஸோ மொத்தம் எத்தனை நாட்கள், 280. அப்போ சிறுவர்கள் 280 நாட்கள். அப்போ மீதி வந்து அதுதான் வந்து ஆன்சர். இப்போ இதில் வந்து நம்ம 280 கண்டுபிடிச்சதுனால நம்ம ஆன்சர் போட்டுவிட்டோம். இப்போ அதே மாதிரி 2 சிறுவர்கள் சேர்ந்தாங்கன்னா 1 ஆண்கள், ஃபஸ்ட் ஈக்வேஷன் எடுத்துக்கலாம். அப்போ 8 ஆண்களும் 12 சிறுவர்கள் அப்படின்னா எத்தனை ஆண்களுக்கு சமம், 6 ஆண்களுக்கு சமம். அப்போ 8 + 6 = 14 × 10 140. அப்போ ஆண்கள் செய்யக்கூடிய நாட்கள் 140, சிறுவர்கள் செய்யக்கூடிய நாட்கள் 280. இப்போ ஷார்ட்டாக நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். தேங்க்யூ.